கோவை அருகே தடாகம் காப்பு காட்டில் பெண் யானை உயிரிழந்துள்ளது. விவரங்களை செய்தியாளர் பிரவீனிடம் கேட்கலாம். பிரவீன், யானை உயிரிழப்புக்கு என்ன காரணம்? முதற்கட்ட தகவல். கோவை வனரகம் துடியலூர் பிரிவை துடியலூர் பிரிவுக்கு உட்பட்ட நாட்டுக்காடு பகுதியில் இந்த யானை உயிரிழப்பு சம்பவமானது வனத்துறையினரால் கண்டறியப்பட்டுள்ளது. இது ஒரு பத்தாம் நிலத்தில், அதாவது தடாகம் ஆர்எஃப் காப்பு காட்டிற்கு வெளியே 10 மீட்டர் தொலைவில் இந்த காட்டு யானை உயிரிழந்திருப்பதாக. அங்கு வழக்கமான களப்பணிக்கு செல்லும் களப்பணியாளர்கள் ரோந்து பணிக்கு செல்லும் போது இதனை கண்டு தெரிவித்துள்ளனர். யானையின், அதாவது அந்த டிசீஸான யானையை நம்ம நேரில் அந்த விஷுவல்ஸ் நம்ம பார்க்கும் போது வேற ஏதேனும் அந்த சண்டை போட்டு உயிரிழந்ததா இல்ல முதற்கட்ட தகவலாக வனத்துறை அதிகாரிகள் தரப்பில் அபிஷியலா இது வரைக்கும் எப்படி இறந்தது அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லல. பாடி டீகம்போஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட யானைக்கு, இந்த ஒரு பெண் யானையானது கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா 20 வயது மதிக்கத்தக்க யானையா இருக்கும் அப்படிங்கிற ஒரு முதற்கட்ட தகவலை மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் பார்த்தோம்னா இந்த சமீபத்திய காலங்கள்ல யானைகள் உயிரிழப்பு என்பது ஒரு பெரிய அடிக்கலாம் வந்துட்டு குறிப்பிட்ட இடைவெளியில அடிக்கடி நிகழ்ந்து வருது. வனத்துறையைச் சேர்ந்த மருத்துவர்களும் தொடர்ந்து இது சம்பந்தமாக ஆய்வு மேற்கொண்டு வருவதாக சொல்லியிருக்கிறாங்க. கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூட இது போல ஒரு 10 தினங்களுக்கு முன்பு யானை உயிரிழப்பு தொடர்பாகவும் செய்தி பதிவிடப்பட்டிருந்தது. இவ்வாறான சூழல்களில் இந்த துடியலூர் பிரிவில், அதாவது தடாகத்தை ஒட்டிய நாட்டுக்காடு பகுதியில் இந்த யானை உயிரிழந்திருக்கிறதுக்கான முக்கியமான காரணங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து அந்த பிரேத பரிசோதனையை கால்நடை வன அலுவலர்கள் நேரடியாக செய்த பிறகே வந்து யானையின் உயிரிழப்புக்கான காரணம் உடனடியாக தெரிய வரும் என்பது தெரிவிக்கப்பட்டுள்ளது. விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. பிரவீன்.